இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ வியூவர்ஸ் கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையிலும் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இதற்கு காரணம் பெரியாறு அணைக்கு வரவேண்டிய மழைநீரை கேரள அரசு ஆங்காங்கே தடுப்பணைகள் அமைத்து இடுக்கி அணைக்கு திருப்பிவிடும் பகிர் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது கேரளாவில் தற்போது கனமழை பெய்து வருவதால் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது மேலும் பெரியாறு அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் மழை கொட்டி வருகிறது அப்படி இருந்தும் பெரியாறு அணைக்கு எதிர்பார்த்த அளவு இல்லை இதற்கான காரணம் குறித்து கேட்டபோது தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சிலர் கூறியதாவது பெரியார் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதி மொத்தம் எழுநூத்தி எழுபத்தி ஏழு சதுரம் கிலோமீட்டர் அணையின் முழு நீர்மட்ட உயரம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி இதில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி வரை தண்ணீர் தேக்கலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மேலும் ஜூலை பதினேழாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை பெரியார் அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் சராசரியாக ஐம்பது மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது மேலும் எழுநூற்றி எழுபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்பில் பெய்யும் மழைநீர் முழுவதையும் பெரியார் அணையின் தேக்க அணை ஒப்பந்தம் மூலம் தமிழகத்திற்கு உரிமை வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு தமிழகத்தில் மழை மிக மிக குறைவு பெரியார் அணை நீர் மூலமாக தான் தமிழகத்தின் பாசன தேவையும் குடிநீர் தேவையும் தற்போது வரை பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது மேலும் கடந்த பதினேழாம் தேதி முதல் நேற்று வரை இடுக்கி மாவட்டத்தில் கனமழைக்கான ரெட் அலர்ட் விடப்பட்டு கனமழை கொட்டி வருகிறது இதனால் பெரியார் அணைக்கு நீர்வரத்து வினாடி தொள்ளாயிர கன அடியை எட்டவில்லை அணை நீர்மட்டம் நூற்றி பதினாலு அடிக்கு குறைவாகவே உயர்ந்துள்ளது ஜூலை பதினேழாம் தேதி இடுக்கி அணையின் நீர்மட்டம் கடல் மட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாலு அடியாக இருந்தது நேற்று ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினாலு புள்ளி எட்டு அடியாக உயர்ந்துள்ளது மேலும் இடுக்கி அணை பெரியார் அணை விட எட்டு மடங்கு பரப்பளவில் பெரியது இவ்வளவு பெரிய அணையின் நீர்மட்டம் ஒரே வாரத்தில் பத்து அடி உயர்ந்து நேற்று ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினாலு புள்ளி எட்டு அடியாக இருந்தது மேலும் பெரியார் அணை நிறந்தால் மட்டுமே உபரி நீர் வண்டி பெரியாறு ஆற்றின் வழியாக திறக்கப்படும் தற்போது பெரியார் அணை நீர்மட்டம் நூற்றி பதினாலு அடிக்கும் குறைவாக உள்ள நிலையில் வண்டி பெரியாறு ஆற்றில் எட்டு அடி உயரத்திற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஏற்கனவே கேரள அரசு கஷ்கி அணை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தடுப்பணைகள் கட்டி பெரியார் அணைக்கு வரும் நீரை தடுத்து திருப்பி திருப்பிவிட்டுள்ளது இந்த சூழலிலும் கடந்த ஆண்டு வரை பெரியாறு அணைக்கு குறிப்பிடத்தக்க அளவு தண்ணீர் வரத்து இருந்தது தற்போது இதிலும் கேரள அரசு கைவித்து விட்டது குறிப்பாக பாமனாறு தண்ணீர் பட்டுமலை பாமந்தூரை வழியாக பெரியாறு அணைக்கு வந்து கொண்டிருந்தது கேரள அரசு இதனை தடுத்து சுரங்கம் தோண்டி இந்த நீர் முழுவதையும் இடுக்கி அணைக்கு கொண்டு செல்கிறது தற்போது தமிழக அரசியலில் நடைபெறும் குழப்பங்கள் கேரளாவிற்கு மிகவும் சாதகமாக போய்விட்டது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேரளா சிறு சிறு தடுப்பணைகள் மூலமும் ஓடைகள் வெட்டியும் பெரியார் அணைக்கு வரும் நீர் முழுவதையும் இடிக்கி அணைக்கு கொண்டு விட்டது இதே நிலை நீடித்தால் கேரளாவில் எவ்வளவு மழை பெய்தாலும் இனிமேல் பெரியார் அணைக்கு தண்ணீர் வருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியுள்ளது உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசிடம் முறையிட்டு வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தவறினால் பெரியார் அணையும் வறண்டுவிடும் அபாயம் உள்ளது இவ்வாறு அவர்கள் கூறியுள்ளனர் தற்போது எந்த தகவல்கள் கூட சமூக வலைதளங்களில் வெளியே ி ரொம்ப வைரலா பரவிட்டு மேலும் மழை பெஞ்சு கேரளாவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நிலையில் பெரியார் அணைக்கு நீர்வரத்து வரவில்லை என்பது ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதே போல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க